Hi friends, welcome to Selvi Tailors. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்лауஸ் வந்து பேக் சைடு வந்து லூஸா இருந்து மேலே ஏறி அசிங்கமா பிரா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அத வந்து எப்படி சரி பண்றது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பொதுவா ப்лауஸ் வந்து உடம்பு வந்து கொஞ்சம் சத வச்சிச்சனாலே ப்лауஸ் வந்து இடுப்பு பகுதி வந்து மேலே ஏறிரும். ப்лауஸோட இடுப்பு பகுதியில் மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு சின்ன பள்ளம் மாதிரி விழுந்து ப்лауஸ் வந்து தூக்கலாக அசிங்கமாக தெரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராவும் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாக இருக்கும். அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்лауஸ் வந்து நம்ம உடம்பு லேசாக லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு சைடு தான் பிடிப்போம். அப்படி பிடிச்சேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மின் சைடு வந்து டைட்டாகிடும், அப்புறம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு மின் சைடு வந்து அசிங்கமாயிரும். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சைடு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டில் வந்து அரை இன்ச்சு அரை இன்ச்சு மொத்தம் ஒரு இன்ச்சு ஒரு சைடு பிடிக்கணும். அதுமாரி இன்னொரு சைடும் வந்து அரை இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்து மொத்தம் ஒரு இன்ச்சு அப்படி ரெண்டு இன்ச்சு அளவு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்лауஸோட சைடில் ஒரு அரை இன்ச்சு கேப்டாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்лауஸ் வந்து இடுப்பு பக்கம் டைட்டாகி மேலே தூக்காமல் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் எப்படி தைக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே நம்ம போட்டுக்க டாட்டுக்கிட்ட நம்ம அரை இன்ச்சு வந்து பிடிச்சி அதே டாட்லேயே கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி தைக்கிறோம். இதை மாதிரி ரெண்டு சைடுமே நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதுவே ரெண்டு இன்ச்சு வந்து லூஸ் வந்து சரியாயிரும். அதுக்கு மீறி உங்களுக்கு வந்து லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் சைடில் லேசாக பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்лауஸில் இடுப்பு பகுதியில் ரெண்டு சைடு டாட்டு பிடிச்சனால ப்лауஸ் இடுப்பு பகுதி பள்ள மாதிரி வந்து விழும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள், வந்து டாட்டு பிடிச்ச வித்தியாசம் தெரியாமல் எப்போதும் போலுமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்лауஸோட இடுப்பு பகுதியில் ரெண்டு சைடு டாட் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ப்лауஸை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்лауஸ் வந்து மேலே ஏறாமல் கழுத்தும் கீழே இறங்கி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.